ஆனால் ஒவ்வொரு சின்ன வயசில் வந்து இப்படி கார் கண்ணாடியெல்லாம் வச்சு வச்சு பார்ப்பேன், இதுதான் ஸ்டேரிங், இதுதான் இது, நம்ம ஓட்டம் நம்மளும் ஓட்டம் அப்படி நினச்சிட்டா வந்தேன். அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இதுக்குள்ளே இவ்வளோ ஒரு இது இருக்குன்னு. அந்த மாதிரி ஃபீல் பண்ணல, ஏன்னா எனக்கு இன்றைக்கு வரைக்கும் இந்த தொழிலாக சோறு போடுது. அவர் பெரிய அத்தாச்சோடு பஸ்ஸு 50 பேர்த்த ஏற்றிட்டு போயிட்டு கரெக்டாக கொண்டு வந்து உயிரோடு சேஃபாக கொண்டு வந்து பெங்களூரோ கோயம்புத்தூரோ சென்னையோ கொண்டு போய் விட்டுறாங்க. ஆனால் அந்த செகண்டு தான், அந்த செகண்டு தான், அதுக்கப்புறம் டிரைவர் தானே. இந்த மாதிரி நிலமை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. மதிப்போ மரியாதையே கிடையாது. இந்த உலகம் வந்து இயங்குதுக்கு காரணமே வந்து டிரைவரும் டிரான்ஸ்போர்ட்டும் தான். இந்த டிரைவரும் டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் ஒரு உலகத்தை நீங்கள் நினச்சி பாருங்க பார்க்கலாம், கண்டிப்பாக நகரவே நகராது, இயங்கவே இயங்காது. இதுதான் உண்மை. ஆனால் ரொம்ப வந்து இதாக தான் இருக்குது எங்கள் லைஃப். என்னென்னா ஒரு மாதிரி கேவலமாகவோ ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி அந்த மாதிரி வாழ்க்கை தான் இருக்குது. தனிப்பட்ட கருத்து, இந்த டிரைவிங் ஃபீல்டு வர்றது இந்த காலகட்டத்துக்கு வர்றது பிரயோஜனம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மெயினாக வந்து ஒரு 17-18 ரூபாய்க்கு மேலே கோயம்புத்தூரில் எந்த டிரைவர் சம்பாதிக்கிறது கிடையாது. வேலைக்கு போனால் எங்கிருமெண்ட் போகிறதுல பிரச்சனை, பேட்டா கொடுக்கறதுல பிரச்சனை, நைட்டு வந்து ஓட்டை வச்சுட்டு தூங்க முடியாமல் காலில் எழுந்திரிச்சு ஊட்டி போ வால்பாறை இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு போயிட்டு வராங்கன்னா பெருசாக ஒன்றும் சம்பாதிக்கிறதெல்லாம் இல்லை. அந்த மினிமமான வாழ்க்கை தான் வாழ முடியுதோ தவிர ஓகோன்னு ஒரு வாழ்க்கை வந்து எங்களால் வாழ முடியறதில்ல. அதனால் என்னை பொறுத்தளவுக்கு அடுத்த கருத்து, இனி வரும் காலத்தில் வந்து டிரைவர் ஃபீல்டுக்கு யாரும் வராதிங்க, அவ்வளவுதான். அதுதான் என்னால் சொல்லிக்கணும். நான் டிரைவர் வேலை பார்க்குறவங்களுக்காக மட்டும் பேசலை, இங்கே இருக்கிற யாருமே தனக்கு கீழே வேலை செய்கிறவங்கள மனுஷனாக நடத்துறது இல்லை.